தீபாவளி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அந்த கிராக்கர்ஸ் தான். இதில் நிறைய கிராக்கர்ஸ் நாங்கள் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த கிராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் சித்தப்பா இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் சிவகாசிக்கு போய் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணி இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த கிராக்கர்ஸை பற்றி தான் நாங்கள் ப்ரீ வீடியோவாக இந்த தீபாவளி செலிப்ரேஷனுக்கு இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இதில் அவங்க என்னென்ன கிராக்கர்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாங்கள் போட்டிருக்கோம். போன தீபாவளிக்கு பட்டாசு அப்படின்னாலே பயந்த என் பையன் இந்த தீபாவளிக்கு எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிராக்கர்ஸ் எல்லாமே நாங்கள் சிவகாசியில் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரோன் ப்ளஸ் நைன் போட்டிருக்காங்க. இது இப்போ தான் புதுசாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது. ட்ரோனில் அப்படியே மத்தாப்பு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அணுகுண்டு. இது சவுண்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். எனக்கெல்லாம் அணுகுண்டு ரொம்ப பயம். ஆனால் பெரிய பசங்கள்லாம் இதைத்தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது 30 மல்டி கலர் ஷாட்டு. அதாவது நம்ம வான வேடிக்கை இது மீடியம் ரேஞ்சுக்கு தான் போகும், ரொம்ப ஹை லெவலுக்கு போகாது. இது மல்டி கலர்ஸாக வெடிக்கிற மாதிரி. இது தீப்பெட்டி மத்தாப்பு. தீப்பெட்டி மத்தாப்பு ரெண்டு சைஸில் இருக்கும், பெரிய சைஸில் இருக்கும், சின்ன சைஸில் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருக்கோம். இதை குழந்தைங்க விரும்பி இதை யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் பெரிய சைஸ் தான் வாங்கியிருக்கோம். சின்ன சைஸ் வாங்கினோம்னா குழந்தைங்க கையில் வச்சுருக்கும் போது அதோடைய ஸ்பார்க் எல்லாம் கையில் படும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பெரிய சைஸ் வாங்கியிருக்கோம். இது 1000 வாலா, அதாவது சரவெடி. இதை போட்டு தான் ஃபர்ஸ்ட் தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப லென்த்துக்கு நிறைய நேரம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் ஒரு 10 பாக்ஸ் கிட்ட வாங்கியிருக்கோம். இதுதான் நிறைய நாங்கள் விடுவோம், அதனால நிறைய வாங்கியிருக்கு. இது ஃப்ளவர் பாட்டு. ஃப்ளவர் பாட்டு அப்படின்னா புஷ்வானம்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து கொலவானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஃப்ளவர் பாட்டில் இன்னொரு டைப்பு. இதோட கலர் இதில் எப்படி என்னென்ன கலர் வரும் அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன் வரும்னு போட்டிருக்காங்க. இதுவே புஷ்வானத்தில் கலர் கலராக வர ஃபேன்சி கலர் பாட்டு. இதில் நிறைய இன்னர் பாக்ஸும் வாங்கியிருக்கோம். இது வேற டைப்பாக இருக்கும். இதில் நிறைய மல்டி கலர்ஸ் வர மாதிரி இந்த பாக்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பென்சில் மத்தாப்பு. பென்சில் மத்தாப்பில் ரெண்டு டைப்பு, ஒன்று பெரிய சைஸாக இருக்குது, இன்னொன்று சின்ன சைஸாக இருக்குது. இது எல்லாமே ஃபேன்சி கிராக்கர்ஸ். இதில் பிக்சர்லேயே போட்டிருக்காங்க பாருங்க. இதை நம்ம கொளுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். இது இந்த டைம் ட்ரை பண்ணியிருக்கு. இது கேமரா மாதிரி இருக்கும். இதுலயும் இந்த படத்துல போட்டிருக்காங்க. அதாவது இது நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா கேமரா எப்படி பிளிங் ஆகுமோ அதே மாதிரி நல்லா பிளிங் ஆகும். பிளிங் ஆகும் போது நம்மளுடைய கண்ணு கூசுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இந்த கிராக்கர்ஸ் பேரு விஸ்லிங் வீல் போட்டிருக்காங்க. அதாவது இதை நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா நம்ம குக்கர்ல எல்லாம் எப்படி சத்தம் வருதோ அதே மாதிரி விசில் சத்தம் கேட்கும். இது 120 ஷாட்டு. ஒன் டைம் நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா மேலே போய் 120 டைம்ஸ் வந்து அது வெடிக்கும். இது 15 மினிட்ஸ்லயே அது வெடிச்சு முடிஞ்சிடும். இது 120 ஷாட்டு. இதே மாதிரி நாங்கள் 30 ஷாட்ல ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கு. 120ல இன்னொரு பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே வான வேடிக்கை. ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு போய் வெடிக்கிற வான வேடிக்கை. இதில் நாங்கள் ஒரு 8 பாக்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. இது மத்தாப்பு, ரொம்ப பெருசா இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன். நம்ம இது ஒண்ணு விடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த கிராக்கர்ஸ் எல்லாமே சிவகாசியில வாங்கியிருக்காங்க, எங்க சித்தப்பா வாங்கியிருக்காங்க. தீபாவளி வந்துட்டாலே இங்க இப்படிதான் நிறைய கிராக்கர்ஸ் வாங்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க நிறைய இருக்கிறதுனால தீபாவளி தோறும் இந்த மாதிரி நிறைய கிராக்கர்ஸ் வாங்குறது வழக்கம்.